ஸ்டாலினை முதல்வராக்க குவியும் இளைஞர்கள். நாமக்கல் திமுகவின் ராஜேஷ் அசத்தல். நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து இணைஞ்சிருக்கும். கலைஞர் அவர்கள் வந்து எங்க அருந்ததிய சமூகமும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக 3% இடஒதுக்கீடு வந்து அவர் எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்தாரு. நாங்கள் வந்து சரியான ஒரு பயணம் பண்ணணும், எங்களோட முன்னேற்றம் வேணும் அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் அது முடியும். தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வருவதை ஒட்டி இப்போதிருந்தே அரசியல் கட்சிகள் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. அதிமுக மற்றும் திமுக கட்சிகள் தங்களுடைய கட்சியினுடைய பலத்தை அதிகரிக்க பல்வேறு விதமான முதற்கட்ட நடவடிக்கைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை முதல்வராக்கவும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்தவும் தமிழகத்தை காப்பாற்றவும் தலைநிமிர்ந்து வாழவும் திமுகவை நோக்கி சாறை சாறையா நாமக்கல் மாவட்ட திமுக பொறுப்பாளர் ராஜேஷ் தலைமையில் அணிவகுத்து வர்றாங்க. வரும் நாட்களில் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலையும் இளைஞர்களை அணி சேர்த்து திமுகவை ஆட்சிக்கட்டில் அமர வைத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலினை அரியணை ஏற்றும் பணியை திட்டமிட்டு நடத்த இருக்கிறாரு நாமக்கல் மாவட்ட திமுக பொறுப்பாளர் ராஜேஷ். இது திமுகவின் தொண்டர்களிடையே மிகப்பெரிய உற்சாகத்தையும் எழுச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதேபோல் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியம் கனகபொம்பன்பட்டி ஊராட்சி செல்லப்பம்பட்டி எம்ஜிஆர் காலனியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி சங்கர் மணிகண்டன் தனபால் ஆகியோரது தலைமையில் திமுகவில் திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் திரு கேஆர்என் ராஜேஷ்குமார் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைச்சிக்கிட்டாங்க. புதிதாக கட்சியிலிருந்து அனைவருக்கும் திமுகவின் வேட்டியினை அணிவித்து மாவட்ட பொறுப்பாளர் வரவேற்றார். முன்னதாக திமுக கொடியினை ஏற்றி வைத்து அவர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதேபோல் நாமக்கல் கிழக்கு மாவட்ட பகுதியில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணையும் இளைஞர்களை வரவேற்று பல்வேறு விதமான நடவடிக்கைகளில் மாவட்ட பொறுப்பாளர் ராஜேஷ்குமார் மேற்கொண்டுக்கிட்டு வர்றாரு. இதனால் அவர் நடவடிக்கைகளும் மக்களிடையே அவருடைய செல்வாக்கும் அதிகரித்து வருவதனால பொதுமக்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்வதில் ஆர்வம் காட்டி வருவதாகவும் சொல்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து இணைஞ்சிருக்கும். இதுக்காகனா கலைஞர் அவர்கள் வந்து எங்கள் அருந்ததிய சமூகமும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக 3% இடஒதுக்கீடு வந்து அவர் எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்தாரு. அந்த 3% நான் படித்து முன்னுக்கு வந்தவன் தான். அதே மாதிரி எங்களை என்னை போல் பல இளைஞர்கள் வந்து இன்றைக்கி படித்து நிறைய பேர் வேலையில் இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. இடஒதுக்கீடு வந்து இது வரைக்கும் யாரும் கொடுக்கல, கலைஞர் ஐயா அவர்கள் மட்டும்தான் கொடுத்தாரு. அந்த நடுக்கடன் வந்து என்றைக்கும் மாறாது. இனியும் கழகத் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மறுபடியும் இடஒதுக்கீடு வந்து அதிகப்படுத்துவார் என்ற நம்பிக்கையிலும் மற்றும் நாங்கள் வந்து சரியான ஒரு பயணம் பண்ணணும், எங்களோட முன்னேற்றம் வேணும் அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிறதுனால நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியம் கனகமண்டி பஞ்சாயத்து 3வது வார்டு மற்றும் செல்லப்பம்பட்டி எம்ஜிஆர் நகர் இந்த பகுதியில் இருந்து வசிக்கும் நாங்கள் அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து அண்ணன் நாமக்கல் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கேஆர்என் ராஜேஷ்குமார் அவர்கள் முன்னிலையிலையும் அண்ணன் அருளரசன் அவர்கள் முன்னிலையிலும் இன்றைக்கி வந்து அனைத்து ஊர் பொதுமக்களும் மற்றும் இளைஞர்களெல்லாம் கலந்து பேசி நம்ம வந்து மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அண்ணன் கேஆர்என் ராஜேஷ்குமார் அவர்கள் முன்னிலையில் வந்து நாங்கள் இணைஞ்சிருக்கோம். அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நாங்கள் இதை கருதுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.